பிரித்தானிய பிரதமரை பதவி நீக்கும் விவகாரம் அமைச்சர்கள் எடுத்துள்ள தீர்மானம். பிரித்தானிய பிரதமர் ரிஷி சுனக்கை இப்போதைக்கு மாற்ற வேண்டாம் என்று அவரது பழமைவாத கட்சியினர் முடிவு செய்துள்ளனர். சுனக் 16 மாதங்களுக்கு முன்னர் பிரதமராக பதவியேற்றது முதல் அந்த கட்சியினர் அவருக்கு ஆதரவளித்து வருகின்றனர். அண்மையில் அவரை மாற்றம் தொடர்பான தகவல்கள் பரவின. ஆயினும் தலைமைத்துவ மாற்றம் மென்மேலும் அரசியல் பாதிப்பை உருவாக்கக்கூடும் என்று கட்சியினரிடம் மாற்றம் வரக்கூடுமோ என்று பழமைவாத கட்சியின் மூத்த உறுப்பினர்கள் சிலர் யோசிக்க தொடங்கும் அளவுக்கு நிலைமை உள்ளது. அண்மைய காலமாக கேபினட் அமைச்சர்கள் தனித்தனியாக கூடி ஆலோசனை நடத்தினர். 2025 ஆண்டு தேர்தலுக்கு முன்னர் சுனக் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்படுவாரா என்ற சந்தேகத்தை அது உருவாக்கியது. எதிர்கட்சியான தொழிலாளர் கட்சியின் எழுச்சியை தடுத்து நிறுத்த தற்காலிக பிரதமர் நியமிக்கப்படுவார் என்று கேள்வியும் எழுந்துள்ளது. இருப்பினும் சுனக்கின் அலுவலகம் இது பற்றி கருத்துரைக்க மறுத்துவிட்டது. ஆளும் கட்சிக்கு சாதகமான அரசியல் முடிவுகளை சுனக் ஆழ்விரைந்து எடுக்க முடியவில்லை என்பதை உணர்த்தும் சில சம்பவங்களின் தொடர்ச்சியே அத்தகைய பேச்சுக்களுக்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. வரி குறைப்பு தொடர்பான புதிய வாக்குறுதிகளை வெளியிடாதது ஆளும் கட்சியின் நன்கொடையாளரின் இனவாத கருத்து தொடர்பான பூசலுக்கு முடிவு காணாதது போன்றவை அதனுள் அடங்கும்.